ஆண்டுபுரா இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பறாங்க யோவா எழுதின ஸ்விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டபுரா இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் ஒளியாக இந்த உலகத்தில் இருப்பதனாலே அனையக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி போனதை நாம் காணப்படுகிறது வேத்திரை சொல்லுகிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுபுறான் ஏசு கிறிஸ்து சூரியனை காட்டிலும் மற்ற எல்லா நட்சத்திரங்களை காட்டிலும் அவர் வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல அவர் உடையவராய் இருந்ததாக வேத்தரே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அப்போஸ்தாங்க யோவானும் சொல்கிறார் ஏசு கிறிஸ்து அவர் மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி எத்தனையோ ஒளி இருந்தாலும் அந்த ஒளியை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான ஒளியாக இருப்பதனாலே எந்த மனுஷனையும் அவரால் என்ன செய்ய முடியும் பிரகாசிக்க பண்ண முடியும் என்று வேத்திரை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒளி மனுஷருக்குள்ளே அது ஜீவனாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தாரோ இந்த ஜீவன் என்றைக்கு மனுஷனுக்குள்ளே வருகிறதோ அது அவனுக்குள்ளே ஒளியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒளியை குறித்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் எனால் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கும்படியாக இயேசுவாகிய ஒளி இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் காண முடிகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரீகள் வெளியிறங்கமாக இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படிப்பட்டவைகள் என்று வாசிக்கும் வாசிக்கும்பொழுது விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் ஆராதனை பில்லி சுனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுகள் முதலானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் இருளின் ராஜ்யத்து குறைவிலாக இருக்கிறது எனவே சாத்தானின் ராஜ்யத்துக்களை முன்னாடி நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டது விபச்சாரம் வேசித்தனம் இப்படிப்பட்ட அசுத்தம் காம விகாரங்கள் பகைகள் பொய்கள் கோபங்கள் சண்டைகள் இவையெல்லாம் இருளின் ராஜ்யத்தின் காரியங்களாய் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் இந்த இருளின் ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பாவத்திலே இருக்கிறவர்களை அவர் விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டு வர விரும்புகிறார் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது பசுத்தாவினால் உண்டான சமாதானம் ஒரு சந்தோஷம் என்று வேதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தினாலே இப்படிப்பட்ட பயங்கரமான ஸ்வாவங்களினாலே நீங்கள் ஒருவேளை இருளின் வல்லமைக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மெய்யான ஒளியாக வந்து அவர் எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி என்று வேதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் வேதிலே அநேக சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது அநேக வாழ்க்கையில் இருக்கிற இந்த இருளை ஆண்டவர் அகற்றுவதை நாம் காண முடிகிறது வேதிலே நாம் வாசிக்கிறோம் சகவு என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவன் ஒரு இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அது தெரியாது அந்த இருளானது பாவத்திலே வாழ்ந்த பொழுது அநியாயமாய் அவன் சம்பாதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் லஞ்சம் வாங்கினான் அவன் அக்கிரமங்களை செய்தான் தான் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் எல்லா ஜனங்களும் அவனை விதமாய் சொன்னார்கள் பாவியான மனுஷன் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருள் காணப்பட்டது அந்த அளவுக்கு அவன் ஒரு இருளான ஒரு ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம் அவன் அறியாதவனா இருந்தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள் எனவேதான் அந்த இருளின் வல்லமைக்குள்ளே அவர்கள் சிக்கப்பட்டு இந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறார்கள் வைசித்தன பாவங்கள் விபச்சார பாவங்கள் பொய்கள் கலவுகள் சண்டைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது எனவேதான் மனுஷனுடைய வாழ்க்கை சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே எல்லா இடங்களையும் பார்க்கும் பொழுது அந்த இருளான ஜனங்கள் இருளியில் நடக்கிற ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட பாவத்தின் கிரிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அசுத்தமான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை விடுதலையாக்குவதற்கு தான் இயேசு மெய்யான ஒளியாக அவர் வந்தார் இயேசு இயேசு விடுத்துல எந்த ஒரு பாவமும் கிடையாது எந்த ஒரு அசுத்தமும் கிடையாது அவர் சிந்தையிலே கூட பாவம் கிடையாது அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களை ஒரு பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார் எந்த ஒரு இருளான ஒரு சாவம் அவர்களை கிடையாது எனவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யான ஒலியாகி இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால் இங்கே நான் பார்க்கிறோம் இங்கே சகை என்கிற மனுஷன் அவன் இருளுக்குள்ளே வாழ்ந்த நாட்களிலே சுயநலமாக பண ஆசைப்படுத்தவனாக பதவி ஆசை பிடித்தவனாக இந்த உலகத்தில் அநேகர் பதவி ஆசைப்படுத்திருக்கிறார்கள் அநேகர் தங்களுக்கு பேர் புகழ் உண்டாவதற்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையை நிரந்தரமானது அல்ல நித்தியமான காரியம் ஒன்று அல்ல நித்தியமான ஆசிர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரதான் தர முடியும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவர் வர வேண்டும் இங்கே பார்க்கிறோம் இந்த மனிதனுடைய வாழ்க்கை சையுடைய வாழ்க்கையே நிம்மதியில்லாமல் அவன் அவன் அனைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட நாட்களிலே அவன் கேள்விப்படுகிறான் இயேசு கிறிஸ்து அவன் ஊர் பக்கமாய் வருகிறான் என்பதை கேள்விப்பட்ட பொழுது அவன் ஓடி வந்து இயேசுவை பார்க்க வருகிறான் அவரை பார்ப்பதற்கானால் முடியவில்லை அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது என்னவென்றால் இந்த இயேசுவை பார்த்தாதாவது ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் என்பதை அவன் எதிர்பார்த்தான் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த சமாதானத்தை நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உலகம் தர முடியாது ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த சகையும் அதை எதிர்பார்த்துதான் அவன் ஓடி வருகிறான் ஓடி வந்து பார்த்த பொழுது இயேசுவை பார்க்க முடியவில்லை அவன் ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறி உட்கார்ந்த பொழுது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அந்த வழியாய் வந்த பொழுது அவனை பேசுவதை அழைத்த சகைவை சீக்கிரமா வா நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னான் பாருங்கள் இன்றைக்கு அவன் ஏசுவின் சத்தத்தை கேட்டு அவன் இறங்கி வந்தானோ அப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்கிறான் இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்கிறான் அந்த வார்த்தையை கேட்டு அவன் வேகமாக இறங்கி வந்த பொழுது நடந்த காரியம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளானது வெளியேற ஆரம்பித்தது என்றால் இப்பொழுது அந்த மெய்யான ஒளியை தன் உள்ளத்தில் அவன் ஏற்றுக்கொண்டபடினாலே அங்கே வேதம் சொல்லுகிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருள் என்று பொழுது பாவமாகிய இந்த இருள் உங்களை உடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா இந்த பாவமாகிய இருள் உங்களுடைய வாழ்க்கையை பலவிதமான வேதனைகளை கொண்டு வருகிறதா வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அக்கிரமத்தினாலே பாவத்தினாலே வியாதிகள் மனுஷனுடைய வாழ்க்கை வருகிறது எனவேதான் அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இருளின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது இந்த சகையுடைய வாழ்க்கையை அவன் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து போன நேரத்தில் இயேசு அவனை சந்தித்து அந்த மெய்யான இயேசு அவனை சந்தித்து அழைத்த பொழுது கீழ்ப்படைந்தான் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஏசு உங்களை அன்போடு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரத சுமக்குறவர்களில்லை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் இந்த இயேசுவின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் வரும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை நினைச்சுகிறார் மன்னிக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிற இருள் தானாக வெளியே போகும் பாருங்கள் சில நேரத்தில் ஒரு வெளிச்சம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்த பொழுது ஒரு நீங்கள் ஒரு லைட்டை நீங்கள் ஆன் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அங்கிருக்கிற இருள் தானாக விலகி போவது போல இயேசுவாகிய ஒளி உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பாவமாகிய இருளும் அதை என்ன செய்யும் வெளியே போகும் இவ்வளோ நாட்களும் நீங்கள் பொய்க்கு அடிமையாக இருக்கலாம் குடிக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம் இவ்வளோ நாட்களும் சில விதமான கொடூர பாவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம் அந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் அடிமையாக இருந்து சாத்தான் உங்களை தொடர்ந்து பாவத்தின் மேலே பாவத்தை செய்ய வைத்து உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம் இன்றைக்கு அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து உங்களை அடிமைப்படுத்துகிற சாத்தானின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு உண்மையில் இருக்கிறார் எனக்கு ஒருத்தர் தெரியும் அவர் தொடர்ந்து செயின் ஸ்மோக்கர் அவர் இடைவிடாமல் அவர் ஸ்மோக் பண்ணி கொண்டே இருப்பார் அவருடைய வாழ்க்கையை அவர் சொன்னார் எனக்கு விடுதலே இதில் கிடைக்காது ஏனென்றால் நான் தொடர்ந்து நாங்கள் புகைப்பிடிக்காமல் என இருக்க முடியாது என்று சொன்னார் ஆனால் ஒரு நாளிலே அவர் ஆண்டு இயேசுவுக்கு தன் இருதயத்தை கொடுத்து அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார் அவர் மேலே கத்துடைய ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வந்த பொழுது நடந்த காரியம் எனவென்றால் அவர் அந்த நாள் முதற்கொண்டு அந்த சிகரெட்டை தொட முடியவில்லை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை வந்தது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு தான் ஏசு கிறிஸ்து அவர் மெய்யான ஒளியாக வந்திருக்கிறார் அவர் தம்முடைய பரிசுத்தாவை உங்களுக்குள்ளே தரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்புகள் மாறும் யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களா ஒருவேளை வேதனையோடு இருக்கிறீர்களா எந்த நபரையும் மன்னிக்கவும் எல்லாரையும் நேசிக்கவும் ஆண்டவர் அந்த அன்பின் ஆவியை உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஊற்றுவார் ஆண்டவர் உங்களுக்குள்ளே விசேஷமான சுபாவங்களை தருவார் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை பாருங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட நற்குணங்களை உங்களுக்குள்ளே தருகிறார் பாருங்கள் தாழ்மையை தருகிறார் சாந்த குணங்களை தருகிறார் இவையெல்லாம் ஆண்டுடைய சுபாவங்கள் இதெல்லாம் பாருங்கள் அன்பின் குமாரனின் ராஜ்யத்தின் சுபாவங்கள் இவையெல்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறது என்றால் இந்த இருளானது அவனுடைய வாழ்க்கையில் அகன்று போகும் பொழுது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிசு மெய்யான ஒளியாக வந்திருக்கிறார் அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எலும்பி பிரகாசி உண்மையில் ஒளி வந்தது என்று வேதம் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரகாசிக்க முடியாதபடி சில பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா இந்த பாவத்தின் விளைவாக நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா இந்த பாவத்தின் மூலமாக நீங்கள் அவமானத்திலும் வேதனையில் இருக்கிறீர்களா இந்த பாவத்தின் மூலமாக வியாதியில் இருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு நச்சிது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அந்த பாவத்தை உங்களை விட்டு அகற்ற முடியும் வேதம் சொல்லுகிறது அந்த உருளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த ஒளி என்ன செய்கிறது என்றால் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது மெய்யான ஒளி அது உங்களுடைய வாழ்க்கை வரும் பொழுது ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை ஆண்டுபுரா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார் ஆண்டுபுரா இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்ட உடனேயும் இந்த சகையு அவன் தன்னுடைய இருதயத்தில் ஆண்டுக்கு இடம் கொடுத்த பொழுது அந்த இருள் அவனை பற்றி வழங்கி போனது அவன் சொன்னான் ஆண்டவரே வரே அநியாயமாய் வாய்ந்ததுண்டான் நாளத்தினை ஆய் திரும்பி தருகிறேன் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளை ஆண்டவர் என்ன செய்தார் அகற்றினார் அவனாகவே ஒப்புக்கொண்டான் ஏசு சொல்லவில்லை நீ ஒரு பெரிய பாவி என்று சொல்லவில்லை நீ இருளுக்குள்ளே வாழுகிறாய் என்று சொல்லவில்லை அந்த இருளின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் அவனை அற்புதமாக என்ன செய்தார் விடுதலையாக்கினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு காரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யான ஒளியாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்னவென்றால் இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற நம்மை அவர் விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படியாக வந்திருக்கிறார் அந்த அன்பின் குமார்னாகிய ராஜ்யத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது அதிலே சமாதானத்தை மாத்திரமல்ல ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான விலை மதிக்க முடியாத நித்திய ஆசீர்வாதங்களை ஆண்டுங்க வைத்திருக்கிறார் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் நித்திய கிருபைகளை ஆண்டு வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் இயேசுவை நீர் மெய்யான ஒளி என்றால் என் உள்ளத்திலே மாறும் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீ எனக்கு ஆண்டவரை சுட்டி காட்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரும் அதை நிச்சயமாய் உங்களுக்கு காட்ட உண்மையில் அவராயிருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாறுதலை ஏசு குசு தருவாராக உங்களுக்காக நான் விசேஷமாக நான் ஜபிக்கும்படி விரும்புகிறேன் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டோரனை விடுதலையாக்குவார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் பரலோக பிதாவே இந்த நேரத்திலிருந்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் அப்படி வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அகற்று போகும்படியாக ஜபிக்கிறேன் நீர் மெய்யான ஒளியாக உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படி வந்திரு ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரே இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பிரகாசம் வருவதாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் வல்லமையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக புது ஜீவனை பெற்றுக்கொள்வார்களாக இன்று முதல் ஒரு புது வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியாக இருக்கிறான் பழவைகள்லாம் ஒளிந்து போனது என்று சொன்ன வார்த்தையின்படி புது சிஷ்டியாக ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உன்னுடைய நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்திரவுகளை ஆசிர்வதிப்பாராக